கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீ திறன் கொள் என்கிறதான இந்த அத்தியாயத்தின் மூலமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். இந்த நாளிலும் சங்கீதம் 119:57 வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், கர்த்தாவே நீரே என் பங்கு. தேவ ஜனமே, நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நம்முடைய பங்காக அவர் மாறட்டும். தேவனே நம்முடைய பாத்திரத்தின் பங்காய் இருப்பாரானால், அவர் நம்முடைய வாழ்க்கையின் பங்காய் அவர் இருக்கும் பொழுது எல்லாவற்றிலும் அவர் நின்று உங்களை நடத்துவதற்கு அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். சங்கீதத்திலே இன்னொரு இடத்திலே நாம் வாசிக்கிறோம், கர்த்தாவே நீரே என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர். தேவரீர், என் சுதந்திரத்தை நீர் காப்பாற்றுகிறீர். அவர் நம்முடைய பாத்திரத்தின் பங்காய் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையின் எல்லாவற்றின் சூழ்நிலைகளிலும் நாம் போகிறதான பாதைகள் எல்லாவற்றிலும் அவரே உங்கள் பங்காக மாறட்டும். வேதத்திலே நாம் வாசிக்கிறோம், மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டால் அந்த நல்ல பங்கு அந்த இயேசு ஒருவர் மாத்திரமே. அந்த நல்ல பங்கு அவர் ஒருவர் மாத்திரமே. அவர் உங்களோடு கூட இருப்பாரானால், அந்த பங்காகிய இயேசு உங்கள் வாழ்க்கையில் வருவாரானால், உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற துக்கங்கள், கவலைகள், பாரங்கள் எல்லாவற்றிலும் இருந்து ஒரு விடுதலை உண்டாய் கர்த்தர் உங்களை நடத்துவதற்கு அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். கர்த்தர் உங்கள் பங்காய் மாற்றப்படட்டும். கண்களை மூடி ஜெபிப்போம். நல்ல பிதாவே, குமாரனாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இப்படி சமூகத்துக்கு நேராக நாங்கள் வருகிறோம். இந்த நாளிலும் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நீர் பங்காயிருந்து நடத்தி செல்லுவீராக. உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தரே அவர்களுக்கு துணை, அவர்களுக்கு பங்காயிருந்து கர்த்தர் நீர் நடத்துவீராக. தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்காய் ஆண்டவரே மரியாள் தெரிந்து கொள்ளப்பட்டது போல, உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நீர் நல்ல பங்காய் அவருடைய வாழ்க்கையில் இருந்து நடத்தி செல்லுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். God bless you.